Hello friends, welcome to Tamil Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இமேஜை அதோட ஃபார்மட்ல இருந்து வேற ஒரு ஃபார்மட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது. இமேஜ் மட்டும் இல்ல, வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் எல்லாமே, மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே எப்படி வந்து ஒரு ஃபார்மட்ல இருந்து இன்னொரு ஃபார்மட் கன்வெர்ட் பண்றதுக்கு, அது என்ன கன்வெர்ட் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். அது என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, கன்வெர்ட்டிங் சாஃப்ட்வேர் வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து ரெண்டு சொல்லணுன்னா, டோட்டல் வீடியோ கன்வெர்ட்டர், அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கன்வெர்ட்ரு. ரெண்டாவது வந்து ஃபார்மட் ஃபேக்ட்ரி, இதுவும் சூப்பரான கன்வெர்ட்ரு தான். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபார்மட் ஃபேக்ட்ரி, இதுதான் வந்து அந்த சாஃப்ட்வேரு. கூகுள் போயிட்டு ஃபார்மட் ஃபேக்ட்ரின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து கிடைக்கும். ஃபார்மட் ஃபேக்ட்ரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு ஓப்பன் பண்ணால் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த விண்டோ ஓப்பன் ஆகிட்ட பிறகு இதில் வந்து நிறைய ஆப்ஷன் நீங்கள் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டோன்னா ஜேபெக், ஆல் டு ஜேபெக், அதாவது உங்ககிட்ட வந்து பிஎஸ்டி ஃபைலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேறு ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் வந்து பிட்மேப்ன்ற ஃபார்மேட்டில் வந்து உங்கள்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஜேபெக் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜேபெக் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு இமேஜை பிஎன்ஜி ஃபார்மேட், ஐசிஓ, பிஎம்பி, பிட்மேப், ஜிப் ஃபார்மேட், இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஜேபெக் ஃபார்மேட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து பிட்மேப் இமேஜாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, இவர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட் ஃபைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை ஒரு ஃபோல்டே நான் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் இருக்கிற எல்லா ஃபைலும் எனக்கு அந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா ஆட் ஃபோல்டர், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் தான் பண்ண போகிறேன், இப்போ ஆட் ஃபைல். ஸோ இந்த இமேஜ் எங்கே வச்சுருக்கீங்களோ அது அந்த இடத்த வந்து அந்த பாத்தை வந்து கொடுத்துங்க. நான் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். டெஸ்க்டாப்பில் நான் இந்த இமேஜை வந்து நான் எடுத்துக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிட்ட உடனே இந்த இமேஜை நான் என்ன பண்ண போகிறேன், ஜேபெக்குன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. இது வந்து ஜேபெக் ஃபார்மெட்டில் இருக்குது. இதை நான் எந்த இமேஜை என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிஎம்பி அப்படிங்கிற ஃபார்மெட்டில், அதாவது பிட் மேப் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே மேலே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட அவுட்புட் ஃபோல்டர் வந்து அவுட்புட் ஃபோல்டர், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான அவுட்புட் வந்து இங்கே வந்துடும். இதுதான் வந்து ஒரு பிட்மேப் இமேஜாக வந்து எனக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து பிக்சர் மட்டும் இல்லை, ஆடியோ, வேறு ஏதாவது வேவ் ஃபார்மெட்டில் இருக்கிற ஒரு ஆடியோ வந்து MP3, WME, இந்த மாதிரி எல்லா இங்கே இருக்கிற மற்ற ஃபார்மெட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ, வீடியோவில் 3GP வீடியோன்றது எல்லா மொபைல் டிவைஸும் வந்து எல்லா மொபைல்லையும் வந்து அக்செப்ட் பண்ணுற ஒரு ஃபார்மேட் வந்து 3GP. 3GP வந்து எல்லா மொபைலும் வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த வீடியோவை. வேறு மற்ற ஃபார்மேட்டில் இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து சில ஹை கான்ஃபிகரேஷனில் இருக்கிற மொபைல்ஸ் மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் இந்த 3GPன்றது எல்லா கொரியன் மாடலிருந்து எல்லா மாடலும் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நிறைய பேர் வீடியோஸ் வந்து செல்லில் ஏற்றணும் அப்படின்னா AVI ஃபார்மெட்டில் இருக்கிற, இல்லை MPEG ஃபார்மெட்டு, MP4 ஃபார்மெட்டு, இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கிறத நம்ம 3GP கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் ஒன்றும் இல்லை. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஃபைலை கன்வெர்ட் பண்ணணுமோ ஆட் ஃபைல் அது கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். இந்த அவுட்புட் ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அவுட்புட் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடும், அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்டாப் பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு டிவிடி ஃபைலையும் நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பாட்டு நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா, சாங்ஸ் வந்து ஒரு டிவிடியில் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு டிவிடி ஃபைலாக வந்து கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி மியூசிக் சிடி ஃபைலாகவும் நம்ம கிரியேட் பண்ணலாம், ஐஎஸ்ஓ ஃபைல் அந்த மாதிரியும் நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ். அட்வான்ஸில் என்னென்னா ரெண்டு வீடியோவை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபைலை வந்து ஆட் பண்ணுறேன். நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா மை கம்ப்யூட்டர், இதில் வந்து என்டர்டெயின்மெண்ட், வீடியோ சாங்ஸ் எடுத்துக்கலாம்.
ஓகே, நான் வந்து கேங்ஸ்டர் பாட் பில்லா டூவோடைய கேங்ஸ்டர் பாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. இது கூட வந்து இந்த 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 சாங்கை வந்து இந்த வீடியோ வந்து நான் ஆட் பண்ணோம், இந்த ரெண்டு வீடியோவும் ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணி ஜாயின் பண்ணி எனக்கு வந்து ஒரே வீடியோவாக எனக்கு அவுட்புட் வரணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி ரெண்டு ஆடியோ இல்லை மல்டிப்புள் ஆடியோஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஒரே ட்ராக்காக வந்து அதுவும் நம்மளால் பண்ண முடியும். இது வந்து மக்ஸ். மக்ஸ்னால் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் வீடியோக்கு டிஃப்ரெண்ட் ஆடியோ ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், டிவியில் கூட பார்த்துருப்பீங்க, பழைய பாட்டுக்கு வந்து பழைய வீடியோ, அதாவது எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அவங்களுடைய பாட்டுக்களை வந்து லேட்டஸ்ட்டான நியூ சாங்ஸை வந்து போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து மக்ஸ்ன்னு பேர். அதுக்கு இதுதான் வந்து மக்ஸ். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஒரு வீடியோவுக்கு வேறு ஒரு ஆடியோவை நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இந்த ஆப்ஷன் தேவையில்லை. இவ்வளோ ஆப்ஷன் வந்து நம்ம இந்த ஃபார்மேட் ஃபேக்டரியை யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் வந்து இது கொஞ்சம் ஃபைல் கொஞ்சம் பெரிய ஃபைலு, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் சீக்கிரமாக இதை முடிக்கணுன்றதுக்காக ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்கள் அதை ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன், அதாவது உங்கள் அவுட்புட் ஃபோல்டர் வந்து எந்த இடத்துல வேணும். இப்போது என்னுடைய அவுட்புட் ஃபோல்டர் வந்து, அதாவது ஃபார்மேட் ஃபேக்டரியோட அவுட்புட் ஃபோல்டர் வந்து எங்கே இருக்குன்னா சியில் யூசரில் விஜயபிரகாஷ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே டாக்குமெண்ட்குள்ளே எஃப்எஃப் அவுட்புட் அப்படின்ட்டு இருக்குது. வேணாம், எனக்கு டெஸ்க்டாப்லேயே வேணும் அப்படின்னா டெஸ்க்டாப் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா நான் இப்போ என்னோடய அவுட்புட் ஃபோல்டர் எல்லாமே எங்கே ஆகிடும், டெஸ்க்டாப்பில் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, பிக்சர் எடுத்துப்போம். ஓகே, அவ்வளோதான், இதில் சொல்கிறதுக்கு அவ்வளோதான் இருக்குது. மற்றபடி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்மேட் ஃபேக்டரியை பற்றி நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறேன். ஒரு மீடியா ஃபைலை ஒரு ஃபார்மேட்டில் இருந்து சப்போர்ட் பண்ணுற இன்னொரு ஃபார்மேட் அவங்கவுங்க அவங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி மாற்றுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் வெப்சைட்டோடைய நேம் வந்து www.groupstrike.n.nu அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து இதான் வந்து நியூ வெப்சைட்டோடைய நேமே. ஃபஸ்ட்டு வந்து www.tutorialsintamil.n.nu அப்படின்னு இருந்தது, இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் போய் பாருங்கள்,